பூமத்திய ரேகையில் பூமி அகலமாக இருப்பது ஏன்? நம்ம பார்த்துருப்போம், நம்ம என்ன நினச்சிருப்போம், பூமி வந்து ஒரு பால் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் பூமி வந்து பால் மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான். நிச்சயமாக பூமி வந்து பால் மாதிரி இல்லை. அப்போ பூமி எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆரஞ்சு பழம் போல் இருக்குது. அதாவது மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் சைடில் வந்து அது கொஞ்சம் பல்ஜாகவும் இருக்குது. அதுதான் இன்றைய கேள்வி. ஏன் வந்து பூமி வந்து மேலேயும் கீழேயும் ஃப்ளாட்டாகவும் நடுவில் வந்து கொஞ்சம் பல்ஜாகவும் இருக்குது? அதற்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் இருக்கா, தத்துவம் இருக்கா அப்படின்ற கேள்வி. பூமி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, அதற்கு முக்கியமான ரெண்டு காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணத்துடைய பேர் வந்து சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ். நம்ம ஏற்கனவே நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்போம். அப்போ சென்ட்ரி பீட்டல் ஃபோர்ஸ்னால் என்ன, சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கார்த்தி சுற்றுவோம் இல்லைங்களா, திருவிழா அப்போ கார்த்தி சுற்றுவோம். அப்போ சுற்றும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கார்த்தி வந்து நம்ம கையிலேருந்து விலகி போகிறதுக்கு முயற்சி பண்ணும். நீங்கள் சுற்றும் போது உங்கள் கையை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கையை விட்டு அது விலகி போய் விழுந்துடும். அப்போ சென்டர்லேருந்து அவையில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது பாருங்கள், அதுக்கு பேர் தான் சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அந்த கார்த்தி கையை விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இழுத்து பிடிச்சிருப்போம் இல்லையா, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை இழுக்கிறோம் இல்லையா, அது மைய நோக்கு விசை. அதை வந்து சென்ட்ரி பீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பூமி சுற்றுறதுக்கும் பூமியோடைய ஈக்குவேட்டர் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கும் இந்த சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்றத அந்த படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். பூமிக்குள்ளே ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்டிவாக இருக்குது. ஒன்று வந்து புவியீர்ப்பு விசை. அப்போ அந்த கிராவிட்டி என்ன செய்யுது, பூமியில் இருக்கிற எல்லா பொருட்களையும், பூமியோடைய மேல் சர்ஃபேஸில் இருக்கிற எல்லா பொருட்களையும் மையத்தை நோக்கி இழுக்குது. அது வந்து கிராவிட்டி. பூமி எவ்வளோ வேகத்தில் சுற்றுதுன்னு பாருங்கள், 460 மீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற வேகத்தில் சுற்றுது. 460 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் சுற்றுது. ஒரு மணி நேரத்தில் 1000 மைல் போகும் ரஃப்லி. அப்போ அவ்வளோ வேகத்தில் சுற்றுற இந்த பூமி. அப்போ அந்த வேகமாக சுத்தும் போது, இப்போ நான் கார்த்தி எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, வேகமாக சுத்தும் போது எந்த விசை செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸு செயல்படுது. அப்போ சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், சென்டர்லேருந்து அவே வெளியில் போகிற விசை தான். அப்போ அதனால் பூமியில் இருக்கிற பொருளெல்லாம் வெளியில் தூக்கி போடுறதுக்காக எல்லாத்தையும் பல்ஜாக்குது. அதனால் ஈக்குவேட்டர் ரீஜன் வந்து நமக்கு ஒரு மொத்தமான பகுதியாக தெரியுது. இதோட முடியல, இதற்கூட இன்னொரு விசை இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும், கிராவிடேஷ்னல் புல் ஆஃப் த சன். நம்ம இருக்கிற அந்த 8 பிளானட்ஸும் சூரியனாக தான் சுற்றி வருது. நம்ம எல்லாருமே அதை தான் சொல்லியிருப்போம், சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அப்போ அந்த ஆர்பிட்டில் கரெக்டாக எல்லா பிளானட்ஸும் சுற்றி வருது. அப்போ சூரியன் என்ன செய்யுது, ஒவ்வொரு கோள்களையும் பிடிச்சி இழுத்து வச்சிருக்கு. அந்த புல்லுக்கு பேர் தான் வந்து கிராவிடேஷ்னல் புல் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம சயின்ஸில் படிக்கும்போது கேபிட்டல் ஜி அப்படின்னு போட்டு நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் சேர்ந்து, அதாவது சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ் பூமி சுற்றுறதுனால வருகின்ற அந்த விசையும், சூரியன் இழுக்கிறதுனால வர கிராவிடேஷ்னல் புல்லும் சேர்ந்ததுனால, நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் 21 கிலோமீட்டர் ரேடியஸ் பெருசாக இருக்குது. அதாவது நம்ம விளையாடும் போது பிளாஸ்டிக்கில் பால் வாங்கி விளையாடியிருப்போம், ஃபுட்பால் விளையாடியிருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து எந்த டைரக்ஷன் போனாலும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் வந்து ரேடியஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். டயாமீட்டர்னால் ரெண்டு எண்டை தொடவும் சென்டர் வழியாக ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா அதுக்கு பேர் டயாமீட்டர். ஸோ நம்ம ஒரு டயாமீட்டர் வந்து பூமியோட சென்டரில் ட்ரா பண்ணுறோன்னு வச்சிங்களா, நார்த் போல் டு சவுத் போல் ட்ரா பண்ணுற டயாமீட்டரும் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு அதாவது ஈக்குவேட்டரில் நம்ம ட்ரா பண்ணுற டயாமீட்டரும் ஒரே அளவாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஸ்பியர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் ஈக்குவேட்டரில் மட்டும் 42 கிலோமீட்டர் அளவுக்கு பல்ஜாக இருக்குது அப்படின்றது கண்டுபிடிப்பு. அப்போ ஏன் ஈக்குவேட்டரில் பல்ஜாக இருக்குது அப்படின்னா, அதற்கு பின்னாடி ரெண்டு விசை இருக்குது. ஒரு விசையோட பேர் சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ், இன்னொரு விசையோட பேர் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்.